சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆனியன் பக்கோடா எப்படி பண்றது அதுவும் வந்து சிம்பிளான மெத்தட்ல தான் நான் இன்னைக்கு காமிக்க போறேன் சோ இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தறலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க எனக்குள்ள இந்த வீடியோஸ் ஓட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படினு நினைச்சீங்கனா நீங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க சோ இதோட இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சோ நான் இப்போ வந்து இந்த கடலை மாவு அரிசி மாவு அதுக்கு அப்புறம் சோடா உப்பும் சேர்த்துட்டு வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கு அப்புறம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்ம ஜீரகத்தோட சேர்த்து தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்க போறோம் இது வந்து ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு தான் நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்க போறோம் சோ இந்த மாதிரி தண்ணி ஊத்தி தேவையான அளவு தண்ணி ஊத்தி நீங்க பிசைஞ்சிட்டா போதும் அதுக்கு அப்புறம் நம்ம சூடான எண்ணெயில வந்து இத பொரிச்சு எடுத்துறணும் இது கொஞ்சம் பெரிய சைஸ் பால்ஸாவே நம்ம பொடிச்சு போட்டோம் அப்படினா தான் இது பஜ்ஜி மாதிரி இருக்கும் சோ அதுக்கு அப்புறம் நான் இது ஃப்ரை பண்றது ஹாஃப் ஃப்ரை தான் பண்ணப் போறேன் ஹாஃப் ஃப்ரை பண்ணது நம்ம இத வெளிய எடுத்துறலாம் வெளிய எடுத்தாச்சு சோ இதே போல நெக்ஸ்ட் பேட்சை நான் வந்து பொரிச்சு எடுக்க போறேன் இப்போ நம்ம பஜ்ஜியா இருக்கறத வந்து பிச்சி சின்னதாக்கி பக்கோடாவா மாத்திரலாம் இத திருப்பி நம்ம பொரிக்க தான் போறோம் அதோட நம்ம ஆனியன் பக்கோடா வந்து நல்ல கிறிஸ்பி ஆக்குறதுக்கு மறுபடியும் ஃப்ரை பண்ண தான் போறோம் எல்லா பஜ்ஜி இதே போல பிச்சி எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் இத நம்ம திருப்பி ஃப்ரை பண்ண போறோம் திருப்பி ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோட கிறிஸ்பினஸ் நமக்கு கிடைக்கும் சோ இது நல்ல கிறிஸ்பியா இருக்கும் சோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப ஈஸியாவும் மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துர்க்கேன் சோ இத நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு சோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க until then bye bye and thanks for watching my video